ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மித்து அம்மாவும். இன்றைக்கி மித்து அம்மாவில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்துவோட பர்த்டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து முதல் நாள்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டுக்கால் சூப்போட இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டே வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து ஆட்டுக்காலை வெட்டி சூப் போட்டு வச்சுட்டோம். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு சூப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து சூப் எப்படி செய்யணும்னு சொல்லி ரெசிபி போட்டிருக்கேன், நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ப்ரெஸ்ட் மில்க் வந்து நல்லா செக்ரீட் ஆகும். நிறையா வந்து ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, முட்டி வலி, மூட்டு தேய்மானம், எலும்பு முறிவு அந்த மாதிரி இருக்கிறவங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, கை கால்லாம் அடிக்கடி வலிக்குது, பெயின் ஆகுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிட்டிங்க, அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து எலும்பெல்லாம் கூடுன்னு சொல்லுவாங்க. இந்த காலை வந்து நம்ம சூப் மட்டும் எடுத்துகிட்டு இந்த காலை வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து நல்லா தூவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஆட்டுக்கால் சூப் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மித்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். நான் இப்போ இங்கே இருக்கிறது வந்து என்னை கட்டி கொடுத்த ஊரில் தான் இருக்கேன், என்னோடய புகுந்த வீட்டில் இருக்கேன். இங்கே வந்து 1 மந்த் ஆயிடுச்சுங்க, வீடியோவே எடுக்க முடில, பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்கல. இப்போ மித்துவோட பர்த்டே வ்ளாக்னாச்சும் எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் எடுத்தோம். ரெண்டு பேர்த்தையும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான். அவங்க அப்பா வந்திருந்தாங்க ஊர்லேருந்து, மித்துக்கு வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிடுவாங்க, பர்த்டே அன்றைக்கி இருக்க மாட்டாங்க. சரி பர்ச்சேஸ் பண்ண போகலாம், மித்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு தான் கிளம்புறேன். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க சிட்டிக்கு போகணும்னா. இப்போ இருக்கிறது வந்து கிராமந்தான், சிட்டிக்கு போகணும்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணும். போயிட்டு மித்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பாவும் வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. பாப்பா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கும், அதுக்குள்ளே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம். மித்துக்கு ஸ்பெஷலாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேஸ்லெட் வாங்கினேங்க. இந்த மித்துவோட பர்த்டேக்காக வந்து ஸ்பெஷலாக வாங்கினது இது தான். அப்புறம் வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எதுவும் வாங்கலை, ஏன்னா அங்கே வந்து சின்ன ஊர் தான் அப்படிங்கிறங்காட்டி வந்து ரொம்ப நேரம் நின்று பர்ச்சேஸ் பண்ணவும் முடியல, சின்ன சின்ன கடையாக தான் இருக்கும். இருந்து வாங்கிட்டு இருந்தாச்சு. பர்த்டே பாய் வந்து சூப்பராக நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பிட்டார். மார்னிங் எழுந்திரிச்சு கிளப்பி விட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ கோயில் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து கும்பாபிஷேகம். சாமி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க, அங்கே தான் வந்து சாமி கும்பிட்ருக்கோம். மித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து நின்று சாமி கும்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே தான் அங்கே யாகசாலை கட்டிகிட்ருக்காங்க கும்பாபிஷேகத்துக்காக. நம்ம ஊர் இது எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. கோயிலும் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் என்னோடய மாமியாரும் வந்து கிளம்பிட்டோம். மாமியார் கூப்பிட்டு வந்து தம்பிக்கு சாமி கும்பிட்டு மித்து வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்துட்ருக்கான் பக்கத்தில் வந்து. சாக்லேட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க அப்பா கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான், ட்ரெஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்கான் மித்து. அவங்க அப்பா அதனால் இருக்க முடியல, அவங்களுக்கும் லீவ் இல்லை அப்படிங்கிறங்காட்டி அவங்களும் போயிட்டாங்க ஊருக்கு. வீடியோ காலில் தான் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மித்து வந்து கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிகிட்ருக்கான். க்யூட்டாக வந்து அவங்க அப்பாட்ட பேசி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை கொடுத்தங்க. தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு மித்து வந்து தூங்கிட்டான். பயங்கர டயர்ட், நைட்லாம் தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான் நைன்னு. அதனால் தூங்க வச்சிட்டோம். ஈவினிங் கேக் வெட்டுறப்ப அழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தூங்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பஜ்ஜி சுட்டேங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை, நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலை, வெஜ்ஜு தான் செஞ்சோம், சாம்பார் ரசம் அந்த மாதிரி தான் செஞ்சோம். அப்புறம் அது போக வந்து பஜ்ஜி சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேசிங் போயிட்டு வந்தப்போ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி சுற்றுறது வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பாப்பா நல்லா முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அது போக மித்துக்கு வந்து பர்த்டே டெக்கரேஷனுக்காக வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரும் பலூனும் மட்டும் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வந்து கிளிகிளிப்பை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இப்போ முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பா, அதனால் பாப்பாக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம்.
அப்புறம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங்க்கு டெக்கரேஷனுக்காக வந்து நானும் என்னோடய குழந்தையாகவும் வந்து அந்த பலூன்லாம் வந்து ஊதி ஊதி வச்சுருந்தோம். டைமே இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே, அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறங்காட்டி வந்து டைம் கிடைக்கிறப்போ இதை பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை மட்டும் செகண்ட் பர்த்டே அப்படிங்கிறங்காட்டி டூன் போட்டுட்டு அந்த ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டோம். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே டைம் இல்லை, நானும் பாப்பாவையும் பார்த்துட்ருக்குறங்காட்டி வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறையா ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டலாம், பட் டைமே இல்லைங்க, அதனால் இந்த வேலையை பண்ணிட்டோம். மித்துவே வந்து நான் மறுபடியும் குளிக்க வச்சு கிளப்பி விட்டுட்டேன். அது போக ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, மித்து கேசரி விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லி கேசரி செஞ்சேன். செஞ்சுட்டு குழந்தைங்க நிறைய, குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்களுக்கு மேலே வந்துடுவாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சுட்டேன். இதுவும் வந்து குயிக்காக, எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக செய்ய முடியுமோ அவ்வளோ குயிக்காக செஞ்சுட்டேன். ஏன்னா வேலை ஓடிட்டே இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் பாப்பாவை வந்து அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு இதையும் வந்து செஞ்சுட்டேன். மித்து வந்து கேசரி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான், அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்னு சொல்லி செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேக்கும் அப்படித்தாங்க, வீட்டில் செய்கிறவங்க கிட்ட தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து கடையில் வந்து அவைலபிளாக இல்லை, அதனால் வந்து ஒரு 2 கிலோ வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லா குழந்தைங்களாம் வந்துட்டாங்க, எப்படியும் மித்துவி கிளப்பி நிற்க வச்சாச்சு கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு. ஹோம்மேட் கேக்குங்கிறங்காட்டி நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு, கடையில் வாங்குற மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா கடையிலேயும் வந்து அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறங்காட்டி வந்து ஒரு 2 கிலோ வந்து ஹோம்மேடே சொல்லியிருந்தோம், அவங்களும் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பிங்க போய் 300 போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு 12 போல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் போல் எடுத்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறக்காக எடுத்து வச்சிட்டோம். அம்மா வீடாக அங்கே வந்து எல்லாமே எல்லா கடையுமே இருக்குது, பக்கமாக இருக்கும், நம்ம சீக்கிரமாக போய் வாங்கிக்கலாம், வாங்குறக்கு ஆள் இருப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது. அதனால் கொஞ்சம் கிராமங்கிறங்காட்டி எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க, எல்லாமே சிட்டிக்கு தான் வந்து பண்ணணும். குழந்தைங்களாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சீக்கிரமாக கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. மித்துவும் வந்து ஆச்சரியமாக இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். அவங்க அத்தை வந்து கேண்டில்லாம் பற்ற வைக்கிறாங்க, அவங்க அப்பாவும் வந்து வீடியோ காலில் வந்துட்டாங்க, வீடியோ கால் பண்ணி காட்டலாம் அப்படி சொல்லி வீடியோ கால் வந்துட்டாங்க. கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு. போன வருஷமும் லாக்டவுனில் தான் போச்சு மித்தோட ஃபஸ்ட்டு பர்த்டேவும், நான் அவங்க அப்பா அப்புறம் அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க, கேரளாவில் இருந்தோம். இந்த வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா வந்து ஊரில் இருக்கோம், எல்லா குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னும் அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இருந்தாலும் வந்து சிச்சுவேஷனை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் மித்துக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்க அத்தைக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எல்லாத்துக்கும் கேசரி அதுக்கப்புறம் கேக்கும் கொடுத்துட்டோம். சில ஃபோட்டோஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மித்து வந்து இந்த பர்த்டே வந்து ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணான், கேக்கெல்லாம் வந்து மூஞ்சில் அப்பி விட்டுருந்தாங்க பசங்கள்லாம் வந்து.
பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் மயோனைஸ் செஞ்சு கொடுத்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்து